தேச பிரிவினையினாலே வந்து பாஜக அனுசரிச்சிருக்காங்க, இதை எப்படி பாருங்க? ஏன்னா மத்திய அரசினுடைய போலி சித்தாந்தம் என்பது பாஜகவும் ஆர்எஸ்எஸ் வைத்திருக்கின்ற சித்தாந்தம். பாஜகவும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன சித்தாந்தம் இருக்கு? முதலில் நாம் எல்லோரும் அனைவரும் இந்த தேசத்தின் மக்கள் என்று சொல்ல முடியுமா? பாஜகவாலேயோ ஆளுநராலேயோ இந்த தேசத்தில் பிறப்பவர்கள் எல்லாம் இந்த தேசத்தின் பிரஜைகள், எல்லா உரிமையும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மகாத்மா காந்தியடிகள் சொன்னார். அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது, இதை ஆளுநர் சொல்ல முடியுமா? இந்த தேசம் என்பது எல்லோருக்குமான தேசம் சொல்ல முடியுமா? மோடி சொல்ல முடியுமா? ஆர்எஸ்எஸ் சொல்ல முடியுமா? பாஜக சொல்ல முடியுமா? ஆனால் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லுகிறோம், இந்த தேசம் அனைவருக்கும் சொந்தமானது. இந்த தேசத்தில் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ சம உரிமை, எல்லா உரிமையும் அவர்களுக்கு உண்டு. இவர்களால் முதலில் சொல்ல சொல்லுங்கள், இவர்கள் தான் பிரிவினைவாதையை தூண்டுபவர்கள். சுதந்திரம் வாங்கி கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்க தலைவர்கள், ஆனால் இன்றைக்கு சொந்தம் கொண்டாட துடிப்பது ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி. இந்த கொடியை பிடிக்கிறான் என்றால் காங்கிரஸ்காரனுக்கு உரிமை உண்டு, ஆர்எஸ்எஸ் சங் பரிவாருக்கு கிடையாது, பாஜக கிடையாது. போலி தலைவர்கள், போலியாக உருவாக்கப்பட்டவர்கள். வரலாறை இந்த தலைமுறை இளைஞர்கள் படித்து பார்க்க வேண்டும். ஆகவே கொடியெடுத்து நான் சுதந்திர விழாவை கொண்டாடுகிறேன் என்று கிளம்புகிறார்களே, இவர்களுக்கும் சுதந்திரத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? எதற்காக இவர் தலைவர்கள் பிரிட்டிஷ்காரர்களிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்கள்? எதற்காக பின்வாங்கினார்கள்? சுதந்திரத்திற்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் யார்? இன்று சுதந்திர கொடியை ஏந்துவோன்னு சொல்லுகிறார்களா பாஜக தோழர்கள்? 2001 வரை இவர்கள் எங்கே சென்றிருந்தார்கள்? சுதந்திர கொடி ஏற்றினார்களா? எதற்காக யாரக்குறை 50 ஆண்டுகள் புறக்கணித்தார்கள்? இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே பிரிவினைவாதிகள் இவர்கள் தானே தவிர மற்றவர்கள் இல்லை. இருப்பிடம் உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ் மொழி, உலகத்துக்கே வழிகாட்டுகின்ற மொழி தமிழ் மொழி. இன்று கீழடி அகழ்வாராய்ச்சி ஆகட்டும், தாமிரபரணி வரலாறாகட்டும், இதெல்லாம் சொல்லுகிறது மூத்த மொழி என்று. தமிழை பிடிக்காத ஆளுநர், தமிழை பிடிக்காத ஒன்றிய அரசு தலைவர்கள் இவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். முதலில் தமிழை படிக்க வேண்டும், தமிழ் வரலாறை படிக்க வேண்டும்.